நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் அனைவருக்கும் நம் மித்திரன் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் சார்பான அன்பான வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த காணொலியில் டிஎன் டெட்டு தொடர்பான ஒரு புதிய அப்டேட் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கோம். ஆம் நண்பர்களே, அது என்ன அப்டேட் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், டிஎன் டெட்டுக்கு ஏப்ரல் 13 தேதி கடைசி தேதியாக டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது. இந்த ஏப்ரல் 13 தேதிக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே ஓடிபி சர்வர் ப்ராப்ளமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் போன மாணவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடுவே தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று சொல்லக்கூடிய டிஆர்பியும் நீட்டிக்க வேண்டுமென சமூக ஊடகங்கள் மூலம் தங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்து வருகின்றனர். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய கோரிக்கைகளை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பாக 3 அம்சங்களை அவர் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 13 தேதி காலக்கெடுவு முடிந்ததால் சர்வர் பிரச்சனை, போதிய கால அவகாசம் இல்லாததால் ஆசிரியர் தகுதிக்கு எதிர்பார்த்த அளவுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படாமல் உள்ளது என கடந்த காலத்தில் டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பங்களையும் தற்போதைய டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பங்களையும் அவர் ஒப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார். கடந்த டெட்டு தேர்வின் போது அதிகபட்சமாக 7 லட்சம் விண்ணப்பங்கள் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களால் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த டெட்டின் தேர்வின் போது சுமார் 4 லட்சம் பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு வசதியாக வருகின்ற 18 தேதி முதல் 2 வாரம் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு ஆதரவான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய கோரிக்கை தற்போது வலுப்பெற்று வருகிறது. டெட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாத நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஐயா அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்களுடைய ஆதரவு கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டுமென தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளதால் விரைவில் கூடிய விரைவில் நம் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி நாம் எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிட வேண்டும் என நம்முடைய ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் இது தொடர்பான ஆலோசனையில் இருப்பதாக தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் நம் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசத்தை நீட்டித்து மகிழ்ச்சியான செய்தி நம் அனைவருக்கும் கிடைக்க காத்திருக்கிறது. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.